தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் பா. அதான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவான் பிஎம்பிகே டிசிஏ. இந்து சமயம் அதாவது சைனம் வைணவம் அந்த தேர்வு நடக்க இருக்கிறது. அதற்கான கொஸ்டின்ஸ் அதாவது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தமிழ் அதான் வந்து கோஆப்ரேட் எக்ஸாம் வரப்போகுது. அதே மாதிரி தமிழ் எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதிலிருந்து அதிகபட்சம் ஒரு 10 கேள்விகள் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படலாம். அதனால் நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஒரு லைக் கொடுங்க, சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சைவ சமயத்தின் தலையாய நூல்கள் எவை? இது மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சைவ சமயத்தின் தலையாய நூல்கள் எவைன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் போனாலும் இந்த கேள்விலாம் கேட்கலாம். அதனால் வந்து இது வந்து குரூப் 2 மெயின்ஸ் எல்லா தேர்வுகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் பவர் பாயிண்ட்டில் நானே ரெடி பண்ணது உங்களுக்காக பிரத்யேகமாக, சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சைவத்தில் வேதங்கள் மொத்தம் எத்தனை? சைவ வேதங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்கலாம். 4. சிவ காமங்கள் சொல்லி 28. புராணங்கள் 18. 12 திருமுறைகள் 12. சாத்திர நூல்கள் 14. பிற அருளாளர்கள் நூற்கான நூல்கள், ஓகே, அதாவது நூற்றுக்கணக்கான நூல்கள். ஓகே சாரி, இது ரொம்ப முக்கியம். 12 திருமுறைகள், 12, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். நிச்சயமாக சொல்கிறேன், இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, திருமுறை சார்ந்த நூல்கள் 12 திருமுறைகள் 12. ஓகே, முதல்ல பாருங்கள், 1, 2, 3 திருஞான சம்பந்தர் எழுதியது. ஓகே, சம்பந்தர் எழுதிய நூல்கள் எதில் உள்ளதுன்னு சொல்லி கேட்கலாம். 1, 2, 3 முதல்ல திருஞான சம்பந்தர் எழுதிய நூலின் பெயர் என்ன? திருக்கடைக்காப்பு. ஓகே, அந்த நூலில் உள்ள பாடல் வரிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 4158. சரி அன்பா, மறக்காமல் இதை வந்து முழுமையாக பார்த்துங்க. திருஞான சம்பந்தர், சம்பந்தர் என்று அழைக்கப்படுவர் யார்னா திருஞான சம்பந்தர். ஓகே, திருஞான சம்பந்தர் எழுதிய 12 திருமுறைகள் எந்த முறையில் உள்ளதுன்னா 1, 2, 3 முறைகளில் உள்ளது. ஓகே, அவர் எழுதிய நூலின் பெயர் திருக்காடைக்காப்பு, 4158 வரிகள். சரியா, அடுத்தது பாருங்கள், 4, 5, 6 அந்த 12 திருமுறையில் திருநாவுக்கரசால் எழுதப்பட்டது. அதற்கு பெயர் தேவாரம். அது எவ்வளோனா வந்து 3066. 4, 5, 6 திருநாவுக்கரசர் தேவாரம், சரியா? 3066. அடுத்தது 7வது திருமுறை வந்து யாராவது பட சுந்தரர் திருப்பாட்டு, சரியா? சுந்தரர், ஓகே, திருப்பாட்டு, அது எவ்வளோ வரிகள்னா 1026. மறந்துடாதீங்க, 7வது திருமுறை என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லணும்? சுந்தரோட திருப்பாட்டு, சரியா? திருப்பாட்டு எந்த திருமுறையில் உள்ளதுன்னு சொல்லி கேட்கலாம். 7ஆம் திருமுறையில் உள்ளது. யார் கேட்டால் சுந்தரர். அதே மாதிரி திருக்கடைக்காப்பு என்ற நூல் எந்த திருமுறையில் உள்ளதுன்னா 1, 2, 3 திருமுறை உள்ளது. யாருனா திருஞான சம்பந்தர். நண்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா, தயவு செஞ்சு இதை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் நான் வீடியோ மேற்கொண்டு போடலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். தமிழ் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணுமா கீழே லைக் கொடுங்க. தமிழுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா கீழே என்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதற்கான கமெண்ட்ஸ் கொடுக்குற பட்சத்தில், அதிகபட்சம் யார் கமெண்ட் கொடுக்குறீங்களோ நிச்சயமாக அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் 8வது திருமுறை என்ன? திருவாசகம். ஓகே, திருக்கோவையர் மாணிக்க வாசகர். ஓகே, மாணிக்க வாசகர் எழுதி 2 நூல், மறக்காதீங்க. மாணிக்க வாசகர் எழுதிய நூல் 2 நூல் இருக்குது. ஒன்று திருவாசகம், இன்னொன்று திருக்கோவையர். ஓகே, இது ரெண்டோட வரிகள் வேணா 1058. சரியா, 8வது திருமுறை என்னன்னு கேட்டால் மாணிக்க வாசகர் எழுதிய திருக்கோவையால் திருவாசகம். ஓகே, இது வந்து சைவம் மயணத்தில் இது வந்து ஒரு 20 கேள்விகள் நிச்சயமாக கேட்கலாம், கேட்கப்படும். இது வந்து உறுதி 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 100% கேரண்டி. 9வது பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. ஓகே, இதை எழுதியவுன்னா 9 ஆசிரியர்கள், 301 வரிகள். ஓகே, 9வதுலாம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 9 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க, மொத்தம் 301 வரிகள். அடுத்து 10வதுனா திருமந்திரம். 10வது திருமுறை என்னன்னு சொல்லி அடிக்கடி தெருவில் வந்துகிட்டே இருக்கு. டிஎன்பிஎஸ்சி தெருவில் எல்லா தெருவிலும் வருது. திருமுறை திருமந்திரம். ஓகே, 3047 வரிகள் இருக்கு, சரியா? அடுத்து 12 ஆசிரியர்கள் பிரபந்தங்கள், 1285. 12 பெரிய புராணம் சேக்கிலார் எழுதியது. சேக்கிலார் எழுதியது என்ன நூல்? பெரிய புராணம். பெரிய புராணம் 8வது திருமுறையில் உள்ளது, 12வது திருமுறை. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்குறேன், திருக்கடைக்காப்பு எந்த திருமுறையில் உள்ளது? மாணிக்க வாசகர் எழுதிய நூல் என்ன? அதே மாதிரி சுந்தரர் எழுதிய நூல் என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருநாவுக்கரசர் எழுதிய நூல் என்ன? 1, 2, 3 திருமுறை யாரால் பாடப்பட்டது? 7வது திருமுறை யாரால் அமைக்கப்பட்டது? 9வது திருமுறை எத்தனை பேர் பாடினர்? 11வது திருமுறை என்ன? 10ஆம் திருமுறையின் ஆசிரியர் யார்? இது மாதிரி எவ்வளோ க்வெஸ்சன் வருது குனிச்சா. மறக்காமல்
அத்தனை கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணும் இந்த ஒரு வீடியோ மூலம். சரியா, இந்த வீடியோ தொடரணும் லைக் கொடுங்க தயவு செஞ்சு. அடுத்தது பெரிய புராணம் சேக்கிலா, சரியா, 4286 மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக பாருங்கள், இது நானே ஒரு டயக்ராம் ரெடி பண்ணியிருக்கேன், இது மறக்காமல் பாருங்க. பொன்னியான சம்பந்த திருக்கடை காப்பு திருமுறை, முதல் திருமுறையில் எவ்வளோ பாடல் வரிகள்னா 1459, 2002 திருமுறை 1331. இது எதுக்கு நான் இப்படி டயக்ராம் போட்டு கொடுக்கேன்னா, மைண்ட் மேப் பார்க்கும் பொழுது ஈஸியாக புரியும். ஓகே, நான் இப்போ புத்தகத்தை சொல்லி கொடுத்தலாம், ஆனால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்லி தான் இவ்வளோ உழைப்பு இவ்வளோ நியாயப்பட்டு பண்ணுறோம். ஓகே, இது அப்படியே மைண்ட் மேப் பார்த்துங்க. பார்த்தோன்னு புரியும், சுந்தரமூர்த்தி. ஓகே, சுந்தரமூர்த்தி என்று அழைக்கப்படுவர் யார்? சுந்தரர். ஓகே, மாணிக்க வாசகர் எழுதிய நூல் என்ன? திருவாசகம், திருக்கோவையார். திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம். சேக்கிலார் எழுதிய நூல் திருமுறை. ஓகே, இது மாதிரி கேள்விகள் வர அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க, 1830 பாடல்கள், 27 ஆசிரியர்கள், பதில் 76 நூல்கள். மறந்துடாதீங்க, 1826 பாடல்கள், 27 ஆசிரியர்கள், 76 நூல்கள். சமயக்குறவர்கள் யார்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சமயக்குறவர்கள் யார் சொல்லி கேட்கலாம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி. இது கேள்வியும் சமயக்குறவர் யார், சமயக்குறவர் நால்வர் யார்னா, இன்னொரு சுந்தரர் நம்ம வந்து மாணிக்க வசதி சேர்த்துக்கணும். சரியா நண்பா, பன்னீர் திருமுறைகள், 27 ஆசிரியர்கள், 1880 பாடல்கள். சைவத்தை மீட்டெடுத்த திருமுறை அருளிய குறவர்கள் நால்வர் வரலாறு நாம் அறிவோம். ஓகே, இவங்க நால்வரை பற்றி வரலாறு அறிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால், நான் ஒரே கேட்கிறேன், திருஞான சம்பந்தர் எங்கு பிறந்தார், அவரோட காலம் என்ன, இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருநாவுக்கரசர் அவரோட இயற்பெயர் என்ன, அவர் எங்கு பிறந்தார், சுந்தரர் பற்றி உங்களுக்கு என்ன தகவல் தெரியும், இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து கடைசி ஒன்று, இதை பார்த்துங்க, சைவ சமயம் சாத்திர நூல்கள். ஓகே, திருவந்தியார், திருவியல், இது வந்து சைனம் சைவ மைனம் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. இது வந்து கேள்வி வர அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு, அதனால் வந்து அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணது. மறக்காமல் இது பார்த்துங்க. ஓகே நண்பா, இதில் வந்து மெயின் என்னென்ன வந்து, திருவருட் பயன், விழா வெண்பா, வினா வெண்பா, போற்றி பற்றோடை, உண்மை நெறி விளக்கம், கொடிப்பாட்டு, நெஞ்சுவிடு தூது, சங்கதர திராகம். இதெல்லாம் வந்து யாருன்னா, உமாபதி சிவாச்சாரியார். இது ரொம்ப முக்கியம். ஓகேண்ணா, சிவபோகம், மெய்கண்ட தேவநாயர். ஓகே நண்பா, அவ்வளோதான் நண்பா, இந்த 12 திருமுறைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் வந்து என்ன சொல்லி, நான் பேசுறது கூட நீங்கள் கேட்காம இந்த மைண்ட் நம்ம பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அது மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது மாதிரி தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழில் உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும், இலக்கணம் சார்ந்த வீடியோ வேணுமா, இல்லை எது மாதிரி வீடியோ வேணும் கேளுங்க, நிச்சயமாக ஒளிபரப்ப பண்ணுறோம். தமிழுக்கு நிச்சயமாக சொல்ல, 100க்கு 100 மார்க் வாங்குறது உறுதி. அதாவது 100 கேள்விக்கு 100 கேள்வி நீங்கள் சரியாக பதில் சொல்ல போகிறீங்க. இன்னமும் சொல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், சொல்லுங்க, வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி. நண்பா மனசுக்குள்ள சொல்லுங்கபா, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி. நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன், பிஎன்பிகே, டிசிஏ. நன்றி, வணக்கம்.